सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। भागीशा यस्य वदने लक्ष्मीर यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजोवारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। अवतारा ह्यसंख्येया हरेस्सत्त्वनिधेर्द्विजाः यथा अविदासिनः कुल्याः सरसः स्युः सहस्रशः। ऋषयो मनवो देवा मनुपुत्रा महौजसः कलाः सर्वे हरेरेव स प्रजापतयस्तथा। एते च अंशकलाः पुंसः कृष्णस्तु भगवान् स्वयं। इन्द्रारिव्याकुलं लोकं मृडयन्ति युगे युगे। जन्मगुह्यं भगवतो य एतत् प्रयतो नरः। सायं प्रातर्गृणन् भक्त्या दुःखग्रामात् विमुच्यते। एतद्रूपं भगवतो हि अरूपस्य चिदात्मनः मायागुणैर्विरचितं महदादिभिः आत्मनि। यथा नभसि मेघौघः रेणुर्वा पार्थिवो अनिले एवं द्रष्टरि दृश्यत्वम् आरोपितम् अबुद्धिभिः। பகவானுடைய இந்த அவதாரங்களை எல்லாம் படிச்சோம்னா, இந்த அம்சங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து அவருடைய கதையை படிச்சோம்னா, பிரயதஹா நரஹா சாயம் பிராதஹா பக்தியா கிரணன்னு துக்க கிராமாது விமுச்சியதே பந்தாது விமுச்சியதேங்கிறார். இந்த துக்கம் எனும் இந்த ஒரு சமூகம் இந்த ஒரு பந்தத்திலிருந்து விடுபடுகிறான் அப்படின்னுட்டு சொல்லியிருக்கார். அப்போ பகவானுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுனால, பகவானுடைய ஒரு சரித்திரத்தை படிக்கிறதுனால நமக்கு எப்படி வந்து மோட்சம் ஏற்படுங்கிறதுக்கு பகவத் ஸ்வரூபத்தையும் ஜீவஸ்வரூபத்தையும் ஒப்பிட்டு நமக்கு வந்து இப்ப சொல்ற போறார். ஒப்பிட்டுன்னா எந்த விதத்துல ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு இது இருக்கு, சாமியம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்ல போறார். அதுல வந்து சிதாத்மாவா இருக்கக்கூடிய பரமாத்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய அரூபம், ரூபமே இல்லாத பகவான் உங்களுக்கு ரூபம் எடுத்தா மாதிரி, அவதாரம் எடுத்தா மாதிரி நம்ம பாக்குறோம். அது என்னத்தினாலன்னா மாயாகுணைர் விரச்சிதம் ரூபம். பகவானுடைய இந்த ரூபமானது மாயையினுடைய குணங்கள்னால ஏற்பட்டதான ஒரு ரூபம். அதுல சோ அரூபமா இருக்கக்கூடிய விஷயத்துல நம்ம வந்து ஒரு ரூபத்தை ஆரோபம் பண்ணி சொல்றோம், ஒரு சூப்பர் இம்போஸ் பண்ணி சொல்றோம். திரஷ்டரி திருஷ்யத்துவம் ஆரோபிதம், எந்த அதிஷ்டானத்துல அவர் பார்க்கிறாருங்கிற ஒரு ஆஸ்பெக்ட நம்ம வந்து அது பேர்ல போடுறோம். இது வந்து ஈஸ்வரன் பக்கத்துல சொல்றோம். ஈஸ்வரன் இடத்துல நம்ம பார்த்தோம்னா வெறும் உங்களுக்கு வந்து பரமாத்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய அதிஷ்டான பூதமான பரமாத்மா மேல நம்ம வந்து ரூபம் எல்லாம் கொண்டவர் விராட், இந்த பிரபஞ்சமான ஜெகத்தானது அவர் பேர்ல நம்ம சூப்பர் இம்போஸ் பண்ணி சொல்றோம். அந்த இடத்துல ஆரோபம் பண்ணி சொல்றோம். ஆரோபகங்கிறது சூப்பர் இம்போசிஷன். சோ இதை ஆரோபம் பண்ணி நம்ம சொல்றோம். அப்போ அதே போல அந்த பகவதம்சமா இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தினுடைய ஒரு அம்சமான ஆத்மஸ்வரூபம் தான் அது வந்து அத்வைதத்துல வர்றச்சே நமக்கு புரியும். ஏன் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவும் அங்க இருக்கக்கூடிய பரமாத்மாவும் ஒண்ணுதான், அதுல வித்தியாசம் படாது உங்களுக்கு அத்வைதத்துல. இங்க வந்து இந்த ஜீவனிடத்திலையும் இந்த ஜீவனிடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆத்மா, ஜீவன்ங்கிறது இந்த சரீரத்தோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு ஜீவன்னு பேரு. அப்ப ஜீவகாங்கிறது ஒரு உபாதி, ஒரு வெறும் அந்த கன்ஃபைன் பண்ணி அவனை உட்காத்தி வைக்கிறது, அவ்வளவுதான். அப்ப இந்த இடத்துல எப்படி இந்த மாயா குணம் இதெல்லாம் ஒர்க் ஆறுது, எப்படி இந்த ஆரோப புத்திங்கிறது ஒர்க் ஆறுது, அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துக்கு போறார். அதப்பரம் நம்ம ஸ்தூல ரூபமான இந்த ஜெகத்தை பாக்கறச்சே அதுல சூக்ம பூதமாக பரமாத்மஸ்வரூபம் தான் அதிஷ்டான பூதமா இருக்கு, எல்லாத்துலயும் இந்த கண்ணன் வியாபிச்சு இருக்காங்கிற ஒரு ஆட்டிடியூட் நம்ம பாக்குறோம், நமக்கு தெரியறது. அதே போல
இங்கே நமக்கும் இதுல அதுக்குள்ள ஒரு சூக்ஷ்ம சரீரம்னு ஒண்ணு இருக்கு, யாராலையும் பார்க்க முடியாதது. அந்த சூக்ஷ்ம சரீரம் தான் மறுபடியும் மறுபடியும் ஜென்மாவை எடுக்கிறது. இந்த ஸ்தூல பூதமான சரீரத்தை வச்சுட்டு நம்ம திருப்பி திருப்பி வர்றது கிடையாது. இந்த சரீரம் போயிடுறது, பார்க்கறோம். ஒருத்தர் காலமாகறச்சே அந்த சரீரத்தை எரிச்சுடுறா, ஆனா அவருடைய அதுல இனிமே வந்து ஜீவன்ங்கிற விவகாரம் சொல்றது இல்ல. அங்க அதாவது யாவத் பவனோ நிவசதி தேகே தாவத் பிரிச்சதி குஷலம் கேகே, எது வரையில் அந்த உடம்புல காத்து இருக்கோ அது வரைக்கும் நீ சௌக்கியமான கேட்டு இருக்கோம். அதுல இருந்து வந்து கதவதி வாயோ தேகாபாயே பார்யா பிப்யதி தஸ்மின் காயே, அந்த மனைவி கூட அந்த அந்த சரீரத்தை பார்த்து பயப்படுறா. அது சரீரம்ங்கிறோம், தனியா என்னால உட்கார முடியலங்கிறா அந்த இடத்துல. அதுதான் உண்மை. ரைட். அப்போ அதுல வந்து அந்த சரீரம் போனதுக்கு அப்புறம் எது புனர்ஜென்மா எடுக்கிறதுன்னா சூக்ஷ்ம சரீரம்னு ஒண்ணு இருக்கு. சோ அதப்பரம் எது அவ்யக்தம் அவ்யூட குண வியூஹிதம் அதிருஷ்ட அஸ்ருத வஸ்துத்வாது ச ஜீவஹா யத் புனர்பவஹா. இதுல என்ன அதப்பரம், அதப்பரம்னா ஸ்தூல ரூபாத்து பரம். இங்க வந்து வியாக்கியானத்தை கூட கூட பார்த்துன்னு வந்துருவோம், இல்லைன்னா இந்த வேர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு இது. கிஞ்ச மேலும் அதப்பரம் அப்படின்னு இங்கே போட்டிருக்கிறது ஸ்தூலாத்து ரூபாத்து பரம் அந்யத்து அபி ரூபம் ஆரோபிதம் இது அனுஷங்கா. முன்னாடி வந்து நம்ம ஆரோபிதம் அபுத்திபிகின்னு விட்டு முடிச்சார் முந்தின ஸ்லோகத்துல. ஆரோபிதம் அபுத்திபிகிங்கிறச்சே ஆரோபம் வந்து வெறும்னா இந்த ஸ்தூல சரீரத்துக்கு மாத்திரம் தான் ஏற்படுறதா, இல்ல சூக்ஷ்ம சரீரமும் ஆரோபிதம் அதுக்காக இங்க வந்திருக்கு. ஏன்னா அந்த ஸ்தூல சரீரமும் ஆரோபிதமா இருக்கிறதுனாலதான், அந்த ஸ்தூல சரீரத்துல இருக்கக்கூடிய விஷயங்களோட சம்பந்தப்பட்டு ஜீவன் இருக்கிறதுனாலதான் அவன் பொட்டலமா இன்னொரு சரீரத்துக்கு அடுத்த ஜென்மாவுக்கு வரான். சரியா? சோ இங்க என்ன ஆயிடுறது ஸ்தூல ரூபாத்து பரம் அதப்பரம், இதற்கு பிறகுன்னு தான் அர்த்தம். இதற்கு பிறகுன்னா எதற்கு பிறகு? ஸ்தூல ரூபத்துக்கு அப்புறம் என்ன ஒரு சூக்ஷ்ம சரீரம் இருக்கோ, அவ்யக்தம் எது அவ்யக்தம், என்ன ஒரு வியக்தம்னா பளிச்சுன்னு தெரியறது. அவ்யக்தம்ங்கிறச்சு நமக்கு வந்து வியக்தம் கிளாரிட்டியோட தெரியல, அதுக்கு சூக்ஷ்ம சரீரம்னு பேரு. எது அவ்யக்தம் சூக்ஷ்ம சரீரம் சட்டில் பாடி, அது எப்படி இருக்கு அந்த அவ்யக்தமான சரீரம்னா அவ்யூட குண வியூஹிதம். அந்த சூக்ஷ்ம சரீரமானது வியூஹிதம், அது வந்து செய்யப்பட்டிருக்கு. எதால செய்யப்பட்டிருக்கு? அவ்யூட குண, அவ்யூடனா பரிணாமம் இல்லாத குணங்களினால் செய்யப்பட்டிருக்கு. இங்க பரிணாமம் அவ்யூடங்கிறச்சே நமக்கு அந்த குணங்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா பலவிதமான கலப்படம் ஏற்பட்டு பஞ்சீகரணம்னு ஒரு ஒரு பிரக்ரியால உங்களுக்கு வந்து இந்த கை காலு மூக்கு காது அப்படின்னுட்டு ஒரு ஸ்தூல சரீரம் கிராஸ் பாடிங்கிறது நமக்கு ஏற்படுறது. வெறஸ் அந்த சூக்ஷ்ம சரீரத்துல அவ்யூட மாறுதல் அடையாத, அவ்யூடனா அபரிணதாக ஏ குணாகா, அபரிணதாக மாறுதல் ஏற்படாமல் இருக்கக்கூடிய குணங்கள், அந்த குணங்களினால் வியூஹிதம், வியூஹிதம்னா வியூகா கரச்சரணாதி பரிணாமஹ, கையே காலு முதலிய பரிணாமங்களின் பரிணாமங்களாக ரச்சிதம் அப்படின்னா செய்யப்பட்டது. சோ அவ்யூட குணைஹி ரச்சிதம். இந்த இந்த ஒரு அப்ப மாறுதல் ஏற்படாமல் இருக்கக்கூடிய குணங்களினால் வியூஹிதம் ரச்சிதம் உண்டாக்கப்பட்ட ஒரு சூக்ஷ்ம சரீரம் எது அவ்யக்தம் இருக்கே, அது என்ன? ஸ்தூலாத் அதப்பரம். சோ அதப்பரம் எது அவ்யக்தம், சோ அதப்பரம் ஸ்தூல சரீரத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய அவ்யூட குணவியூகிதம், அவ்யூட பரிணாமம் ஏற்படாமல் இருக்கக்கூடிய குணங்களினால் வியூகிதம் செய்யப்பட்ட எது அவ்யக்தம் சூக்ஷ்ம சரீரமானது, அது என்ன? அவ்யக்தம்னா வியக்தம்னா கிளாரிட்டியோட தெரியுறது. சிசுபாலதத்துல சொல்வார், இது வந்து கிருஷ்ணர் கிருஷ்ணரை பாக்குறதுக்கு நாரதர் வந்தாராம். நாரதர் வரைச்சே முதல்ல வந்து அப்படியே ஒரு ஜோதிஷ் ஸ்வரூபமா இருந்தது, வியக்தமாவே இல்லை, கிளாரிட்டியோட இல்லை, தெரியல, வெறும் ஒரு ஜோதிஷ் ஸ்வரூபமா இருந்தது. யாரோ ஒரு ஒரு ஜோதிஷ் ஒண்ணு இறங்குறதுன்னு மாத்திரம் நினைச்சிருந்தாலாம். அதுக்கப்புறம் ஸ்லோவா வந்து ஒரு ஒரு புருஷாகாரம் தெரிஞ்சுதான், நான் மனுஷன்னு தெரிஞ்சது.
அதுக்கப்புறம் வந்து கிட்ட கவரிச்ச ஒரு புருஷன், அதுக்கப்புறம் ஸ்லோவா கிரமம் நாரதயித்யவோ அபோதீம்பர், மொள்ள 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 நாரதர்னு அவருக்கு புரிஞ்சுதான் கிருஷ்ணருக்கு. அந்த மாதிரி ஜோதிஸ்வரூபமா இருக்கிறது உங்களுக்கு வந்து ஒண்ணுமே வியக்தம் இல்ல, தெர் இஸ் நோ கிளாரிட்டி இன் இட். அதுக்கப்புறம் சூக்ஷ்ம சரீரம் கொஞ்சம் கிளாரிட்டி, மனுஷன்னு தெரியறது, அதுக்கப்புறம் வந்து நாரதர் இன்னது யாரு அப்படின்னு தெரியறது. அது போல இந்த ஆத்மாவிலிருந்து நம்ம வெளியில இருக்கக்கூடிய சரீரத்துக்கு வரோம். ஆத்மஸ்வரூபம்ங்கிறது ஒரு ஜோதிஸ்வரூபம். அதுக்கப்புறம் இந்த சூக்ஷ்ம சரீரத்துல சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து அட்டாச் ஆகிறது, தெரியறது, ஒரு உருவம் கொண்டதாக தோன்றது நமக்கு. அதுக்கப்புறம் இந்த வெளியில இருக்கக்கூடிய இந்த சரீரம் இருக்கு, அதுதான் வியக்தம், அதுதான் வந்து கிளாரிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்தூல சரீரம். ரைட்டா? ஒரு நிமிஷம். ஆமா, ஓகே. சோ அவ்யூட குண வியூஹிதம்ங்கிறச்சு ஆகார விசேஷ ரஹிதத்வாத்து அவ்யக்தம்ங்கிறார். ஒரு உருவம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பொட்டலமா நம்ம ஜீவன் 17 சாமானோட இருக்கக்கூடிய ஒரு பேக்கேஜ், அந்த பேக்கேஜ் வந்து இட் இஸ் நாட் கிளியர். இன்னும் கை இருக்கு கால் இருக்குங்கிறது நமக்கு தெரியல, அதனால அதை அவ்யக்தம்னு சொல்றோம். இது இப்ப என்ன ஆறுது, இது எப்படி இருக்கு? மேலும் அத்ருஷ்ட அஸ்ருத வஸ்துத்வாத்து, இதை பத்தி நம்ம இதை பார்க்கவும் முடியாது கேட்கவும் முடியாது அப்படின்னு ஒரு மேலோட்டமா அர்த்தம். ஏததேவ குதஹா தத்ர ஆக அப்படின்னா இது எப்படி இருக்குன்னா, அத்ருஷ்டம் எச்ச ஆகார விசேஷவது வஸ்து தத்து அஸ்மதாதிபது திருஷ்யத்தே. இப்ப நமக்கு நம்ம தேவ சரீரத்தை பார்த்தது கிடையாது இல்லையா, ஆனா நம்ம நமக்கு இருக்கக்கூடிய இந்த பலவிதமான மாறுதல்களோட இருக்கக்கூடிய இந்த சரீரங்களை நம்ம பார்த்துருக்கோம். மனுஷ சரீரமா இருக்கட்டும், மிருகங்களா இருக்கட்டும், புழு பூச்சிகளா இருக்கட்டும், இத்தனை பலவிதமான சரீரங்களை போல ஒரு சரீரமா அந்த சூக்ஷ்ம சரீரம் கிடையாது. அதிர்ஷ்ட வஸ்துத்வாது அதை நம்ம பார்க்கல. இப்ப நம்ம பாக்குற மாதிரி அஸ்மதாதிபத்து நம்மளோட சரீரங்களை போல அந்த சூக்ஷ்ம சரீரம் கிடையாது ஃபர்ஸ்ட். அடுத்தது தேவர்களுடைய சரீரம் இப்படி இருக்கும், அப்சர ஸ்திரீகள் இப்படி இருப்பா, கந்தர்வர்கள் இப்படி இருப்பா அப்படின்னுட்டு நம்ம வந்து காவியங்கள்லயோ சாஸ்திரங்கள்லயோ எல்லாத்துலயும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி ஸ்ரூய தேவா இந்திராதிபது இதன்து ந ததா, இந்திராதிபது இந்திரன் முதலிய தேவதைகள் போல நமக்கு வந்து கேட்கிறோமோ இதை பத்தி, இது என்ன சரீரம், எவ்விதமான சரீரம் அப்படின்னு, அது அப்படியும் இல்லை நமக்கு இல்லையா. சோ இதெல்லாம் வந்து நான் ஜென்மா எடுக்கறச்சே இருக்கக்கூடிய ஸ்தூல சரீரம்ங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு வியக்தமான சரீரம், இவால்வ்டு அது அப்படி இருக்கக்கூடிய சரீரம் வந்து உங்களுக்கு திருஷ்டமாவும் இருக்கலாம் அல்லது ஸ்ருதமாவும் இருக்கலாம். வெரஸ் இந்த சூக்ஷ்ம சரீரம் என்ன ஆயிடுது, நமக்கு திருஷ்டமும் இல்லை நம்மள போல, அது இது ஸ்ருதமும் இல்லை. எந்த ஒரு உங்களுக்கு வந்து இந்திரன் இந்த மாதிரி இருப்பாங்கிற மாதிரி ஒரு சூக்ஷ்ம சரீரமும் இப்படிதான் சொல்லல. சி பொட்டலம் போட்டிருக்குன்னு எல்லாரும் வந்து சொல்றாளே தவிர, இந்த 17 வஸ்துக்களோட இருக்கக்கூடிய இந்த ஜீவன் வருதுன்னு சொல்றானே தவிர, அது இப்படி இருக்குன்னு ஒரு ஆகாரத்தை கொடுத்து ஒரு ஃபார்மை கொடுத்து நம்ம உட்காத்தி வைக்க முடியல இல்லையா, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. தர்ஹி தஸ்ய சத்வே கிம் பிரமாணம் கேட்போமே, அது இருக்குங்கிறத நான் எப்படி பிரமாணமா ஒத்துப்பேன் அப்படின்னா, ச ஜீவா ஜீவோபாதிஹி ஜீவோ ஜீவேன நிர்முக்தா ஜீவா ஜீவம் விஹாய இத்தியாதௌ ஜீவ உபாதௌ லிங்க தேகே ஜீவசப்த பிரயோகாத்து. நமக்கு பிரமாணம் வேணுமோ இல்லையோ, பிரமாணத்துக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, ஜீவா ஜீவேன நிர்முக்தா, இந்த மனுஷன்ட்டேருந்து பிராணன் போயிடுத்துன்னு சொல்றோம், பிராணன்னு இடிச்சு காட்டா கூட ஜீவன் கிளம்பிட்டா, ஜீவன் வந்து பகவத்பாதம் அடைஞ்சுட்டான் அப்படின்லாம் நம்ம வந்து விவகாரம் பண்றோம். அதுக்கப்புறம் ஜீவகா ஜீவம் விஹாய, ஜீவன் வந்து தன்னுடைய இத ஜீவம்ங்கிறச்ச ரெண்டாவது ஜீவனுக்கு பிராணனை விட்டுட்டு போயிட்டான், இந்த சரீரத்தை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னுட்டு நம்ம என்ன ஒரு ஒரு விவகாரம் பண்றோம்னா, ஜீவ உபாதி, உபாதினாலே லிமிட்டிங் ஃபேக்டர், இந்த ஒரு இப்ப ஆகாசம் இருக்குன்னா ஆத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம், வெளியில இருக்கக்கூடிய ஆகாசம், இந்த இந்த நாலு ஷவருங்கிறது இஸ் அ கன்ஃபைன்மெண்ட் அந்த ஆகாசத்துக்கு, அதுதான் கிரக ஆகாசம், பறந்து இருக்கக்கூடிய மகத ஆகாசம்னுட்டு விவகாரம் பண்றோம். சோ இந்த மாதிரி உபாதிகள் வந்து இந்த ஜீவனுக்கு ஒரு உபாதியா இருக்கு, அந்த உபாதி என்னன்னா லிங்க சரீரத்தை தான் நம்ம உபாதின்னு சொல்றோம்.
லிங்க தேகம்ங்கிறது தான் லிங்க ஷரீரம் அதுவா சூக்ஷ்ம ஷரீரம். ஏன்னா அது வந்து ஒரு இண்டிகேட்டரி ஃபேக்டர். அதை வச்சுட்டு இந்த ஆத்மா இன்னும் வந்து முக்தி அடையல, இன்னொரு ஒரு ஜென்மா எடுக்க போறான் அப்படிங்கிற ஒரு ஒரு இண்டிகேட்டரி ஃபேக்டர் அங்க இருக்கு. ஜீவங்கிற சப்தத்தை உபாதியோட இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு தான் சொல்றோம். சோ ஜீவ உபாதிதயா கல்பியதே இத்தியர்த்தா. ஜீவ உபாதிதயா இந்த லிங்க சரீரத்தை வந்து ஜீவன் ஆத்மா அவித்யாவோட இருக்கக்கூடிய இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு இந்த சூக்ஷ்ம சரீரத்தை உபாதியாக கல்பிக்கிறோம். அது இந்த ஆத்மா திருப்பியும் ஒரு ஜென்மா எடுப்பதற்கு இந்த ஒரு லிங்க சரீரத்தினுடைய அசோசியேஷன் இருக்கிறதுனாலதான் அது திருப்பியும் சரீரம் எடுக்கிறது. அதனால லிங்க சரீரத்தை என்ன சொல்றோம், உபாதின்னு சொல்றோம். சரியா? சோ அதிருஷ்ட வஸ்துத்வாது அஸ்ருத வஸ்துத்வாது ச ஜீவஹா. அது மாத்திரம் இல்ல, அந்த ச ஜீவஹாங்கிறது கடைசியில அவன்தான் ஜீவன் முடிக்க போறோம். எத் புனர்பவஹாங்கிறதுக்கு தான் இத்தனை சொல்றார் நமக்கு. நனு ஸ்தூலமேவ போகாயதனத்வாது ஜீவசிய உபாதிஹி அஸ்து கிம் அந்ய கல்பனையா. இப்போ ஆத்மா இருக்கு, ஆத்மா நேர ஒரு சரீரத்தை எடுத்துக்கிறது, அப்படியே அந்த சரீரம் வந்து ஜீர்ணமாயி போன உடனே நம்ம இன்னொரு சரீரத்துக்கு போகிறது. இப்படியே இருந்துட்டு போட்டோமே, நமக்கு என்னத்துக்காக இந்த 17 சாமான போட்டு ஒரு பேக்கேஜ்னு போட்டு அதை வந்து ஒரு சூக்ஷ்ம சரீரம்னு அதுக்கு ஒரு பேரை கொடுத்து எதுக்கு இத்தனை விவகாரம்? ஏதோ சரீரத்தை எடுத்துக்கிறது. இந்த அதாவது ஸ்தூலமா நம்ம வந்து கீதையை படிக்கிறச்சே, வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி ததா சரீராணி அந்யானி கிருண்ணாத்திங்கிறோம் இல்லையா. இந்த எப்படி வந்து நம்ம இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸை நாளைக்கு எடுத்து போட்டுக்கிறோமோ அது போல இந்த ஜீவனானது இந்த சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கிறதுன்னு போயிட்டு போயிடலாமே. ஸ்தூல சரீரமே உங்களுக்கு போகாயதனத்வாது போகங்களை அனுபவிக்கிறதுக்கு இருப்பிடம், ஆயத்தனம் இருப்பிடமாக இருக்கும் காரணத்தினால எதுக்காக இப்ப எது அவ்வக்தம்னு சொல்லி அவ்யூட குணவியூகிதம்னு சொல்லி அதிருஷ்டம் அது அஸ்ருதம் அது இந்த மாதிரி எல்லாம் எதுக்காக ஒண்ணு கல்பிக்கணும்? அதுக்கு சொல்ற எத் புனர்பவஹான் இருக்கு இந்த இடத்துல. எத் புனர்பவஹானா எஸ்மாத் சூக்ஷ்மாதேவ புனர்பவஹா புனர்ஜன்ம. இந்த சரீரத்தை விட்டுட்டோம்னா அடுத்த சரீரத்துக்கு நம்ம நேரம் அப்படியே இந்த ஆத்மா போய் உட்கார்ந்துடுறதுனா எப்படி, ஹவு கேன் யூ எக்ஸ்பிளைன்? நமக்கு பலவிதமான ஞாபகங்கள் இருக்கு. ஒரு ஒரு குரங்கு குட்டி பிறந்த உடனே நேர போய் அம்மாவை பிடிச்சுக்கிறது, இதெல்லாம் எப்படி? ஒரு மீன் குட்டி பிறந்த உடனே அதுக்கு வந்து நீஞ்ச தெரியறது, இந்த மாதிரி ஒரு ஒரு சம்ஸ்கார விசேஷம்ங்கிறத ஒத்துக்கலன்னா நமக்கு இதுக்கெல்லாம் எப்படி உத்போதம் ஏற்படுறதுங்கிறோம். ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே டீச்சர்கிட்ட படிக்கிறா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிரமாதமா படிக்கிறா. இந்த வால்மீகி எக்ஸாம்பிள் சொல்லுவார், வால்மீகிட்ட வந்து தமசான்னு ஒருத்தி படிக்கிறாளாம், குஷலவர்களும் படிக்கிறா, இவ வந்து சொல்லி கரிச்சே பேசி கரிச்சே சொல்லுவா. அது மாதிரி நாங்களும் தான் படிச்சு படிச்சு உட்காந்துட்டு இத்தனை வருஷமா படிச்சுட்டு இருக்கோம் வால்மீகிட்ட. இந்த ரெண்டு சுட்டி பசங்க 12 வயசு ஆறுது அப்படி பிரமாதமா படிக்கிறதுங்க. அது என்ன விதரதி குரு பிராஜ்ஞை? குரு சொல்றதுல எந்த விதத்திலயும் நமக்கு வந்து டிஃபரன்ஸ் கிடையாது. விதரதி குரு பிராஜ்ஞே எதைவ ததா ஜடே. எப்படி ஒரு இன்டெலிஜென்ட் பர்சனுக்கு குரு சொல்றாரோ அதே போலதான் ஒரு ஜடனுக்கும் சொல்றா. ஆனா தேஷாம் அந்த கிரகண சக்தியில வந்து வித்தியாசம் இருக்கே அப்படின்னா மணி ரிஃப்ளெக்ட் பண்ணும், மண் களிமண் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுமா என்ன அப்படின்னு அங்க வந்து அர்த்தாந்திர நியாசம் வைப்பார். இதுல சூக்மம் என்னன்னா சம்ஸ்கார விசேஷம் தான் சூக்மம் அங்க. சோ அப்ப சம்ஸ்காரத்தோட தான் ஒரு மனுஷியன் பிறக்கிறான். அந்த சம்ஸ்காரம் எங்கேயாவது இருக்கணுமோ இல்லையோ? ஆத்மாவோ நிர்குணம் நிஷ்கிரியம் எதுவும் ஒட்டாது, அப்படியே ஆகாஷ இவ நிர்மலகான்னு விடுறோம் அந்த ஆத்மாவை. அப்ப எங்க போய் இந்த சம்ஸ்காரம் ஒட்டுறது? அந்த சம்ஸ்காரத்தோட தானே அடுத்த ஜென்மாவில பிறக்கிறான். அதுக்கு நமக்கு சூக்ஷ்ம சரீரம் தேவை. அதுதான் இங்க. சோ எஸ்மாத்து சூக்ஷ்மாத்து புனர்பவஹா மறுபடியும் ஒரு ஜென்மா எடுக்கிறானோ உத்கிராந்தி கதி ஆகத்தீனாம் தேன வினா அசம்பவாத்து. உத்கிராந்தி வெளிக்கிளம்புறது, இந்த சரீரத்திலிருந்து வெளியில போறது. கதி அதுக்கப்புறம் அது எங்கேயோ சுத்திட்டு திருப்பி இன்னொரு ஒரு இதுக்கு ஆகதி, திருப்பியும் ஒரு ஜென்மா எடுக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேன வினா அப்படின்னா அந்த சூக்ஷ்ம சரீரம் இல்லாமல் அசம்பவாத்து ஏற்பட முடியாது.
இல்லையே நம்ம சம்ஸ்காரத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்லைன்னா எங்க போய் அந்த சம்ஸ்காரம் ஒட்டிக்கிறது. அதனால அந்த ஒரு எந்த ஒரு சூக்ஷ்ம சரீரத்தினால இந்த புனர்பவாக ஒரு மறு ஜென்மா எடுக்கிறானோ அவன்தான் ஜீவன்னு பேரு. இப்ப பகவத் ஸ்வரூபத்தை சொன்னோம், பகவானுடைய ஒரு ஸ்தூல சரீரமா இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம், அவருக்கு ஈஸ்வரன்னு வந்து நம்ம பலவிதமான விஷயங்களை ஆரோபிதம் பண்றோம். அதே போல இங்க ஜீவனுக்கும் ஒரு ஸ்தூல சரீரம் இருக்கு. அந்த ஸ்தூல சரீரத்தை காட்டிலும் சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியவன் ஒரு ஒரு சரீரம் இருக்கு. அத பரம் எதவ்யக்தம், அந்த சரீரம் வந்து ஆகார ரஹிதம், அதுக்கு ஒரு ஒரு ஃபார்ம் கிடையாது அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு. அவ்யூட குணவியூகிதம், அதுக்கு வந்து பரிணாமம் ஏற்படாமல் இருக்கக்கூடிய குணங்கள்னால ஒரு உண்டான ஒரு சூக்ஷ்ம சரீரம். அது கேட்டதும் கிடையாது பார்த்ததும் கிடையாது. அதிருஷ்ட அஸ்ருத வஸ்துத்வாது யத் புனர்பவஹ, அந்த சூக்ஷ்ம சரீரத்திலிருந்து தான் ஒரு புனர்ஜன்மாங்கிறது ஏற்படுறது. அப்படி ஒரு ஜென்மா எடுக்கிறவன் தான் ஜீவன் பேரு. ச ஜீவஹா. ஒரு ரெண்டு மூணு அத்தியாயத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு கடினமான ஸ்லோகங்கள் வரும். அத்தனை ஒரு விஷயங்கள் அப்படியே வேதாந்தம் தான், அதுல வேதாந்தம் இல்லாத கிடையாது பாகவதத்துல. அதப்பரம் எத் அவ்யக்தம் அவ்யூட குணவியூகிதம் அதிருஷ்டாஸ்ருத வஸ்துத்வாது சஜீவோ யத் புனர்பவஹ. அடுத்தது யத்ர இமே சதசத்ரூபே பிரதிஷித்தே ஸ்வசம்விதா அவித்யயா ஆத்மனி கிருதே இதி தத் பிரம்ம தர்சனம். இந்த யத்ர எப்பொழுது, யத்ரன யதான் அர்த்தம். இந்த இடத்துல அவதாரிக்க என்ன பண்றார், தத் ஏவம் உபாதித்வயம் உக்த்வா, ரெண்டு விஷயத்த சொல்லிட்டார், ஸ்தூல சரீரம் சொல்லிட்டார் சூக்ஷ்ம சரீரத்தையும் சொல்லிட்டார். சோ உபாதி துவயம் உக்த்வா, ரெண்டு உபாதியையும் கூறிவிட்டு, தத் அபவாதேன ஜீவஸ்ய பிரம்மதாம் ஆக, இது ரெண்டும் போனாதான் ஜீவன் பிரம்மமா ஆக முடியும். ஜீவனுடைய ஒரு ஜீவத்வம் போய் அந்த ஆத்மாங்கிறது பிரம்மமாக இருக்கும். பிரம்மா பிரம்மவித் பிரம்மைவ பவத்தின் இருக்கு. இவன் போய் ஆத்மாவை அடையறாங்கிறது கிடையாது. இங்க ஃபுல்லா அத்வைதம் தான். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சிலதில் அந்த எந்தெந்த இடத்துல அத்வைதமோ அதை அப்படியே அத்வைதமா தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா வேதாந்தம்னு வர்றச்சே உனக்கு உங்களுக்கு வந்து மூணு சிஸ்டமுக்கும் அதனாலதான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேட்டரி வருது, எக்ஸ்பிளனேஷன் முடியும். இந்த இடத்துல அத்வைதமா தான் புரிஞ்சுக்கணும், வேற வழி இல்லை. எத்திர இமே சதசத்ரூபே அப்படிங்கிறச்சேயே, சத்து அசத்து சதசத்ரூபமாக இருக்கக்கூடியது. சதசத்ரூபம்னா என்ன, சத்தாவும் இருக்கு அசத்தாவும் இருக்கு. சத்துனா என்ன, இருக்கிற வஸ்து. அசத்துனா இல்லாமல் இருக்கக்கூடிய வஸ்து. சத்வஸ்துனா அழி. இங்க இங்கதான் வந்து உங்களுக்கு வித்தியாசப்படுறது என்னன்னா, சத்ரூபமா தான் இந்த பிரபஞ்சத்தை பாக்குறா விஷ்ணு அத்வைதிகள். அத்வைதிகள் இதை சதசத் விலக்ஷணமா பாக்குறா. இத வந்து சதசத் ரூபமாக பார்க்கக்கூடியதுங்கிறச்சே ரெண்டுத்தையும் கம்பைண்டா சொன்ன மாதிரி இருக்கு எனக்கு. இங்க ஒண்ணும் இல்ல, சத்து அசத்து இது ரெண்டுத்தையும் ஸ்தூல ரூபம் சூக்ஷ்ம ரூபம்னு எடுத்துக்கலாம். சத்துங்கிறச்சே நமக்கு வந்து வெளியில தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு ஸ்தூல ரூபம், அசத்துங்கிறச்சே தோற்றம் அளிக்காத ஒரு அவ்யக்தமா இருக்கக்கூடிய சூக்ஷ்ம ரூபம்னு எடுத்துக்கலாம் ஒரு அர்த்தம். இன்னொன்று விதம் என்னன்னா, சதசத் ரூபம்ங்கிறச்சே ஒரு வஸ்து இருக்குன்னா அது வந்து எப்பவுமே நம்மளுடைய, இப்போ ஒரு ஒரு சுக்தி ரஜதம் எடுத்துப்போம். சுக்திங்கிறச்சே கிழிஞ்சல், கிழிஞ்சலை பார்த்துட்டே இருக்கிறச்சே நமக்கு கிழிஞ்சல்னே பிரதீதி ஏற்பட்டதுன்னா அது சத்து, அது வஸ்து ரூபம், வஸ்து ஸ்வரூபத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அதுதான் இருக்குன்னு நமக்கு புரியுறது. அசத்துன்னா இப்போ அந்த கிழிஞ்சலை தூரக்கேந்து நம்ம பார்க்கறச்சே ஒரு ரஜதம், அது வந்து ஒரு வெள்ளி மாதிரி நமக்கு தோற்றம் அளிக்கிறது பலபலான்னு இருக்கு. அந்த ரஜதத்துவம்ங்கிறது அந்த சுத்தியில ஆரோபிதமான ஒரு விஷயம். இட் இஸ் நாட் இட்ஸ் எசென்சியல் நேச்சர். அது மேல சூப்பர் இம்போஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம், அது இல்லை அங்க அசத்து. ஆனா தோற்றம் அளிக்கும் பொழுது சத்தா தோன்றது. இருக்கிறச்சே பிரவிருத்தி ஏற்படுறதா இல்லையா நமக்கு, அது வெள்ளியோன்னு நினைச்சுட்டு கிட்ட போகிறோம், வெள்ளின்னு தான் நமக்கு ஒரு பிரதீதி ஏற்படுறது. இல்ல வெள்ளி எனக்கு வேண்டாம், எனக்கு தங்கம் இருந்தா போறோம்னு நினைச்சுக்கிறோம். ஏதோ ஒண்ணு ஒரு பிரவிருத்தியோ நிவிருத்தியோ ஏற்படுறதோ இல்லையோ அந்த ரஜதத்தை பார்த்த உடனே. ஆனா அது அங்க இல்ல வாஸ்தவமா.
அப்போ சத்து இந்த வஸ்துக்களும் எப்படி இருக்குன்னா, இந்த வஸ்துக்களும் இருக்கிறா போல இருக்கு நம்ம விவகாரம் பண்ற வரைக்கும். ஜீவன் முக்தனா இருந்தோம்னா நமக்கு இது எல்லாம் வந்து வெறும் தோற்றம்னு நமக்கு தோணி போயிடும். இது எல்லாம் அசத்து. வாஸ்தவமா இந்த இடத்துல பூரா கண்ணன் தான் இருக்கான். அந்த ஒரு ஈஸ்வர ஸ்வரூபத்தை, அந்த ஒரு ஆத்மஸ்வரூபத்தை நம்ம அங்க பார்க்க போறோம். அப்ப சதசத் ரூபே இமே சூக்ஷ்ம ஸ்தூல ஷரீரே. சோ ஸ்தூல சூக்ஷ்ம ரூபே இது ரெண்டுமே இதை என்ன பண்ணணும், ஸ்வசம்விதா இல்ல அவித்யா ஆத்மனி கிருதே. இப்ப இந்த ரெண்டு சரீரமும் என்ன ஆயிடுதுன்னா, அவித்யாவினால ஆத்மாவில நம்ம வந்து ஆரோபிதமாக பார்க்கப்பட்டிருக்கு. ஆத்மனி ஆத்மஸ்வரூபத்தில் கிருதே, கிருதேனா அவித்யா ஆத்மனி கிருதே கல்பிதேன்னு அர்த்தம். இங்க இருக்கு அவித்யா, அவித்யாங்கிறது மாயா, மாயையினால மாயினால ஆத்மனி ஆத்மாவில் கிருதே கல்பிதமா இருக்கக்கூடிய இரண்டு சரீரங்கள், ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம். வாஸ்தவமா இந்த ஆத்மா இவைகள்னால கட்டுப்படாமல் இருக்கக்கூடியது. ஆச்சா, இத என்ன பண்றோம் இப்போ, ஸ்வசம்விதா பிரதிஷித்தே. ஸ்வசம்வித் சம்வித்துன்னா ஞானம், இதுல சொல்றோமே எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அகம் பஜேங்கிறோம். அதுல வந்து சம்வித்துன்னா ஞானம், யாருடைய மனசுல எப்போ அந்த ஞானம் இருந்துட்டு இருக்கோ, ஞானஸ்வரூபமா இருக்கக்கூடிய நிருசிம்மர். சோ இங்க வந்து சம்விதா, ஸ்வசம்விதா தன்னை பத்தின ஸ்வஸ்வரூப ஜானம். இங்க பாருங்க, ஸ்வசம்விதாங்கர்ச்சே ஸ்ரவண மனநாதி பக்தியா. அங்கதான் ஸ்ரீதர சுவாமி வந்து முழு அத்வைத்தின்னு சொல்ல முடியாது, அவர் வந்து பக்தி வேதாந்தம் அது. இந்த இவாள்லாம் வந்து பக்தி வேதாந்தக்காரெல்லாம் இவரை வந்து ரொம்ப வசத்தியா இவரோட இதை சொல்றது என்னன்னா, இட் இஸ் எ பியூட்டிஃபுல் கனெக்ஷன் பிட்வீன் அத்வைதம் அண்ட் பக்தி. ஞான யோகத்துக்கும் பக்தி யோகத்துக்கும் ஒரு அழகா ரெண்டுத்தையும் எடுத்துட்டே போயிட்டு இருப்பார். ஸ்ரவண மனநாதி பக்தியாங்கிறார், ஸ்ரவணம் மனநம் முதலிய பக்தி மூலியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஸ்வஸ்வரூப சம்யக்ஞானேன, அந்த பக்தியை வைத்து கொண்டு தன்னுடைய ஸ்வஸ்வரூபம் என்ன, ஆத்மஸ்வரூபத்தை பற்றி சம்யக் ஞானம். சம் வித் வித்னா ஞானம், வேத்தி இது ஞானத்துக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த ரூட் வந்து வேத்தி. அதுல ஸ்வஸ்வரூப சம்யக் ஞானேன நன்கு அறிவுன்னா என்ன, நன்னா தெரிஞ்சுக்கிறதுன்னா, இட் இஸ் ஜஸ்ட் ஸ்வஸ்வரூபத்தினுடைய ஞானம், நான் தான் ஆத்மஸ்வரூபம், இந்த சகல பிரபஞ்சத்துக்கும் அதிஷ்டான பூதமான அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை காட்டிலும் வேறுபட்டவனாக இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்வஸ்வரூப ஞானம். இது இதனால பிரதிஷித்தே, எது பிரதிஷித்தே பவதா, ஸ்தூல ரூபமும் சூக்ஷ்ம ரூபமும் நமக்கு வந்து பிரதிஷித்தம் விளக்கப்பட்டிருத்து. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பாறை மறைத்தது பார் முதல் பூதம், பாரில் மறைந்தது பார் முதல் பூதம். இந்த பூத பஞ்ச பூதங்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறதே, நம்ம அந்த பார் அப்படின்னு அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தை நம்ம பார்க்க போறதில்ல. அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தை பார்த்துட்டோம்னா இது எல்லாம் பிரதிஷித்தமா ஆயிடுறது, போயிடுறது, விலகிடுறது. அதனால பிரதிஷித்தே பவதா ஞானேன பிரதிஷேத அர்ஹத்வே தம் ஏவ ஹேதும் ஆக. எப்படி ஞானத்தினால இது வந்து பிரதிஷித்தமா ஆகிறதுன்னா, அவித்யினால இது ஆத்மாவில் ஆரோபிதமாக இருக்கு அப்படிங்கறத வந்து வித்யானால நம்ம போக்குறோம். அஜ்ஞானத்தினால இது ஆத்மாவில சூப்பரிம்போஸ் ஆயிருக்குங்கிறதுனால ஞானத்தினால போக்கக்கூடியது. தத் பிரம்ம, தத் பிரம்ம ததா அப்பொழுது, எப்பொழுது இந்த ஸ்தூல ரூபமும் சூக்ஷ்ம ரூபமும் நமக்கு வந்து விலகிடுறதோ அப்பொழுது ஜீவகா பிரம்மைவ பவதி. ஜீவகா பிரம்மைவ பவதிங்கிறச்சு எந்த விதமான யதாகாரமாக அந்த அந்த ஞானம்ங்கிறது ஏற்படுறது, அந்த மோக்ஷங்கிறது ஏற்படுறதுன்னா, தத் பிரம்ம தர்சனம்ங்கிறார். தத்துன்னா ததா அப்பொழுது, பிரம்ம தர்சனம், தர்சனம்ங்கிறச்சே ஞானைக்கஸ்வரூபம். அவ்வளவுதான் அங்க தர்சனம்னா பிரம்மன் ஒரு பொருள் இருக்கு நான் அதை பாக்குறேங்கிறது கிடையாது. பிரம்மவித் பிரம்மைவ பவதி, அதுதான் இங்க பிரம்மனை அறிந்தவன் பிரம்மனாகவே ஆகிறான், அதாவது பிரம்ம பாவஸ்ட மோக்ஷா. அவ்வளவுதான் அங்க சரியா. சோ எத்த இமே சதசத்ரூபே பிரதிஷித்தே ஸ்வசம்விதா அவித்யா ஆத்மனி கிருதே இதி தத் பிரம்ம தர்சனம்.
எந்த இடத்துல எப்பொழுது நமக்கு சதசத்ரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்தூல ரூபம் சூக்ஷ்ம ரூபம் இந்த சரீரம் மனசு இவைகள் எல்லாமே இந்த ஜென்மா எடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சூக்ஷ்ம ரூபம் முதற்கொண்டு சகலமும் எல்லாத்துக்கும் அதிஷ்டான பூதமான அந்த பரமாத்ம ஸ்வரூபம் அவரை காட்டிலும் நான் வேற இல்லை அப்படிங்கிற ஒரு ஞானமானது நமக்கு புலப்படுறச்சே ஸ்வசம்விதா அந்த ஞானத்தினால இது ரெண்டும் விலகறச்சு என்ன ஆறுது பிரம்மைவ பவதி அப்பொழுது மோக்ஷம் ஏற்படுறது கனெக்ஷன் இங்க எப்படி பகவத் ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டோம்னா நமக்கு நல்லது நம்ம துக்கத்திலிருந்து விலகிறோம் துக்க கிராமாத்து விமுச்சேதைங்கிறார் அப்போ பகவத் ஸ்வரூபத்தை தெரிஞ்சின்றதுனால நமக்கு என்ன தெரியும் அந்த பிரம்மனை காட்டிலும் இந்த ஆத்மஸ்வரூபம் வேறு கிடையாது அந்த பிரம்மனுடைய பலவிதமான ஒரு மாயா குணத்தினால ஏற்பட்ட இந்த ஈஸ்வர ஸ்வரூபத்தை நம்ம நன்கு அறிஞ்சோம்னா அப்பொழுது ஞானத்தினால நமக்கு வந்து பிரம்ம தர்சனம்ங்கிறது ஏற்படும் விச் இஸ் மோக்ஷா சரியா யதி ஏஷா உபரதா தேவி மாயா வைஷாரதி மதிஹி சம்பன்னயேவ இதி விதுஹு மஹிம்னி ஸ்வே மஹியதே யதி இதுல வந்து நம்மளுடைய மாயா விலகிறது ரைட்டு ஜீவனிடத்துல இருக்கக்கூடிய ஸ்தூல சரீரம் விலகிறது சூக்ஷ்ம சரீரம் விலகிறது அதுக்கு மேல அவித்யினால ஞானத்து அவித்யா போய் நமக்கு ஞானத்தினால பிரம்மைவ பவதின்னு சொல்றோம் ஆனால் இந்த பிரபஞ்சம் உடனே நமக்கு பிரளயம் ஏற்பட்டு அழிஞ்சுடுறதா என்ன நம்ம கண் முன்னாடி இல்லையே நம்ம தோற்றம்னு தானே பாக்குறோம் அப்போ அந்த மாயா இன்னும் இருந்துட்டு தானே இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க இருக்கு ததாபி பகவன் மாயாயாக ததாபி பகவன் மாயாயாக சம்ஸ்ருதி காரணபூதாயாக சம்ஸ்ருதி இந்த சம்சாரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த மாயாயாக வித்தியமானத்துவாது இந்த மாயா இருந்து கொண்டே இருப்பதனால கதம் பிரம்மதா அவ எப்படி பிரம்ம பாவம்ங்கிறது ஏற்பட முடியும் அதுக்கு இங்க சொல்றார் யதி ஏஷா தேவி உபரதா ஏஷா மாயா வைஷாரதி தேவி மாயா தேவி உபரதா தர்ஹி மதிஹி சம்பன்னா சம்பன்னஹா ஏவ விதுஹு ஸ்வே மஹிம்னி மஹியதே அப்போ ஒருவேளை இந்த மாயாஸ்வரூபமானது அடங்கித்துன்னா இந்த மாயை இந்த தேவியனுடைய மாயையானது அடங்கித்துன்னா விலகித்துன்னா இந்த மாயைங்கிறது என்ன யதி இதி அசந்தேகே சந்தேக வச்சனம்ங்கிற அழகா அது மாயா உபரதானா இந்த மாயாங்கிறது கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிட போறது இல்ல நத்திங்னஸ்க்கு போயிட போறது இல்ல அப்போ இந்த இடத்துல வந்து வியாபகாரிக சத்தியம் பாரமார்த்திக சத்தியம்ங்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இங்க சொல்லல இந்த மாயைங்கிறது இருந்துட்டே இருக்கு நம்ம அதை பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து அதுல விவகாரம் பண்ணித்தான் ஆகணும் ஜீவன் முக்தனா இருந்தா கூட உங்களுக்கு வந்து இந்த இந்த ஒரு லோகத்துல விவகாரம் பண்ணிட்டே தான் இருக்கும் ஆனா அதுல இருந்து வரக்கூடிய ஒரு ஒரு புண்ணியபாப பலன்கள் சேராது இந்த ஆத்மாவுக்கு அங்கதான் வித்தியாசப்படுறது அசந்தேகேபி சந்தேக வச்சனம்ங்கிறார் யதி மாயா உபரதான்னா மாயா உபரதம் ஆகாது ஆனா ஒருவேளை ஹைபோதிட்டிக்கல் குவெஸ்டின் மாதிரி அதை போட்டு போவேன் இந்த ஹைபோதிட்டிக்கல் சிச்சுவேஷன் நமக்கு வந்து மாயா ஒருவேளை விலகித்துன்னா அப்போ பிரம்மம் தான் இருக்கும் அப்படின்னு யதி வேதா பிரமாணம் சியுஹு யதி வேதா பிரமாணம் சியுஹுன்னா வேதங்கள் பிரமாணமாக இருந்ததே ஆனால் அப்படின்னா வேதம் பிரமாணம் தான் அதுல சந்தேகமே வேண்டாம் ஆனாலும் இந்த மாயாங்கிறது விலகதான் போகிறது அட் சம் பாயிண்ட் பின்னாடி இன்னைக்கு இல்லாட்டா கூட என்னைக்கோ ஒரு நாளைக்கு நமக்கு அந்த மாயாங்கிறது விலக போறது அப்பொழுது சுவே மகிம்னி தன்னுடைய மகிமையில் தன்னுடைய இந்த பிரம்ம பாவத்துல அவன் மகியத்தே சந்தோஷமா தான் இருக்க போறான் இந்த ஜீவன் அப்ப ஜீவன்ங்கிற இந்த ஜீவத்துவம்ங்கிறது இருக்க போறது இல்ல சரியா சோ யதி ஒரே ஒரு நிமிஷம் வைஷாரதி ஏஷா மாயாதேவி வைஷாரதிங்கிறச்சு சர்வஜ்ஞனான ஈஸ்வரனுடைய இந்த மாயா வைஷாரதினா விசாரதகான்னா இது குஷலஹா இத்தியர்த்தா ரொம்ப இன்டெலிஜென்ட்னு அர்த்தம் ஸோ வைஷாரதினா ஏன்னா மாயாங்கிறது விசித்திர ரூபமான மாயா
பலவிதமான ஒரு ஒரு வேடிக்கையை நமக்கு பண்ணி இந்த பேர்பட்ட ஒரு பிரபஞ்சத்தை நமக்கு வந்து சிருஷ்டி பண்ணி கொடுத்துருக்காளே. அதனால அந்த வைஷாரதி மாயா விஷாரதா சர்வஜ்ஞனான அந்த ஈஸ்வரனுடைய வைஷாரதி மாயா, இந்த மாயையானது பலவிதமான சம்சார சக்கரத்துல விளையாடக்கூடிய இந்த மாயை மதிஹி வித்யாரூபமாக இருந்துண்டு யதி உபரதா, வித்யாரூபமாக இருந்து நமக்கு வந்து ஒரு அதாவது இந்த மாயைங்கிறது ஒரு ஞானஸ்வரூபமாக மாறி நமக்கு வந்து அது நின்னுடுத்துனா அப்படிங்கிறார். இந்த அன்வயம் கொஞ்சம் இந்த இடத்துல கஷ்டம். மதிஹிங்கிற ஒரு வேர்டை போட்டு நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணிடுறார். யதி ஏஷா வைஷாரதி மாயாதேவி மதிஹி பூத்வா உபரதா அப்படிங்கிறோம். மதிஹீன ஞானம்னு அர்த்தம். இந்த மாயையானது நமக்கு ஞானமாக மருவி ஞானமாக மாறி அல்லது ஞானத்தை கொடுத்து விட்டு அது நின்னுடுத்தேயானால் அப்பொழுது சம்பன்னஹா ஏவ ஸ்வே மகிம்னி, சம்பன்னஹாங்கிறச்சே இந்த ஜீவன், இந்த ஜீவ ஆத்மாங்கிறவன் சம்பன்னஹா பிரம்மஸ்வரூபத்தை அடைந்து ஜீவனானவன் தன்னுடைய ஜீவத்துவத்தை விட்டு சம்பன்னகா அடைந்தவனாக, எதை அடைந்தவனாக, பிரம்மபாவம் அதை அடைந்தவனாக, ஸ்வே மகிம்னி தன்னுடைய பரமானந்த ஸ்வரூபத்தில் மகியத்தே விளங்குகிறான். இதி விதுகு என்று பல பேர் அதை தெரிஞ்சுக்கிறா. யோகிபிஹி யோகினஹா விதுகுன்னு எடுத்துக்கணும். யோகிகள் அதை புரிஞ்சுக்கிறா, நமக்கு இன்னைக்கு தெரியாது அதை பத்தி. சோ இங்க என்ன சொல்றாரு கீழன்னா, மதிஹி வித்யாங்கிறர் அயம் பாவகா யாவது ஏஷா அவித்யாத்மா, எது நாள் வரையில் இந்த மாயா அவித்யா ரூபமாக இந்த இருக்கக்கூடிய இந்த மாயா ஆத்மனா ஆவரண விக்ஷேபவு கரோதி, அவித்யாத்மனா அவித்யை ரூபமாக அஜ்ஞான ரூபமாக இருந்து கொண்டு இந்த மாயாவானது ஆவரணம் விக்ஷேபம் முதலியவைகளை செய்கிறதோ, ஆவரணம்னா மூடுறது விக்ஷேபம்னா பலவிதமாக தோற்றமளிக்கின்றது, இப்படி நமக்கு செய்கிறதோ தாவது ந உபரமதி, அதுவரையில் அது விலக போறதில்ல. யதாது சாயேவ வித்யாரூபேண பரிணதா, அந்த ஒரு மாயாவே நமக்கு வந்து ஞானஸ்வரூபமாக மாறித்தேயானால் ததா அப்பொழுது சதசத்ரூபம் ஜீவோபாதிம் தத்வா, சத்து அசத்து ரூபமாக சதசத் ரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஜீவனுடைய உபாதி ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் இது ரெண்டுத்தையும் தத்வா அதை எரிச்சுட்டு நிரிந்தன அக்னிவது, ஒரு ஃபியூவலே இல்லாத ஒரு அக்னி எப்படி வந்து அப்படியே அணைஞ்சு போயிடுமோ அது போல இந்த மாயா அழிஞ்சு போயிடும். ஸ்வயமேவ உபரமே தானே அது வந்து நின்னுடும். ததா சம்பன்னஹா, சம்பன்னஹாங்கிறச்சு பிரம்மஸ்வரூபம் பிராப்தஹா ஏவ, பிரம்மஸ்வரூபத்தை அடைந்தவனாக இந்த ஜீவன் அப்படின்னுட்டு விதுகு தத்துவஜாகா. இதுக்கப்புறம் என்ன ஆறுது, இதை எப்படி பிரிச்சுன்றார், ஸ்வே மகிம்னி இதி விதுகு, அப்போதான் வந்து ஜீவனை சம்பன்னகான்னுட்டு எல்லாரும் சொல்றா. அப்பொழுது இந்த ஜீவன் என்ன பண்றான்னா ஆத்மாவானவன் ஸ்வே மகிம்னி மகியதே, ஸ்வே மகிம்னிங்கிறச்சு பரமானந்த ஸ்வரூபே மகியதே பூஜ்யதே விராஜதே விளங்குகிறான் அப்படின்னு அர்த்தம் பண்றார். அந்த அந்த கடைசி பார்ட்டை தனியா எடுத்துன்றார், அவ்வளவுதான் வித்தியாசம். சோ இப்ப என்ன ஆயிடுறது, பகவானுடைய இந்த மாயையானது அதுவே ஞானமாக மாறி நமக்கு ஒரு தன்னுடைய ஸ்வஸ்வரூப ஞானத்தை கொடுத்ததேயானால் அப்பொழுது இந்த ஜீவன் பிரம்மபாவத்தை அடைகிறான். பிரம்மபாவத்தை அடைகிறான்னு எல்லாரும் சொல்றா. அடைஞ்சப்போ என்ன நடக்கிறது அவனுக்கு, ஸ்வே மகிம்னி மகியதே, அவ்வளவு நான் சந்தோஷமா அவன் மாட்டுக்கு இருந்துட்டு இருக்கான், தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்துல பரமானந்தத்தை அனுபவிச்சுண்டு, அவ்வளவுதான் அங்க. சரியா, இன்னைக்கு இதோட நிறுத்திக்கிறேன். வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.